உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இஸ்லாத்தில் உள்ள எல்லா இபாதத்துகளும் நாம் அந்த இபாதத்தை செய்ய 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 அது நம்மை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து செல்ல வேண்டும். நாட்கள் செல்ல செல்ல நம்முடைய தொழுகைகள் அல்லாஹ்வுடைய நினைவு அதிகமானதாக மாறிவிட வேண்டும். வழிமாறுகளுடைய எத்தனையோ வரலாறுகளிலே நாம் பார்க்கிறோம், தொழ ஆரம்பித்து விட்டால் சுற்றிலும் என்ன நடக்கிறது என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். தொழுவதற்காக தக்பீர் கட்டிவிட்டால் சலாம் கொடுக்கின்ற வரை பக்கத்தில் என்ன நடக்கிறது என்றே தெரியாது. ஒரு இறைநேசருடைய வரலாற்றிலே வரும், தொழுவார்கள் தன்னுடைய குழந்தையை பக்கத்தில் வைத்துவிட்டு தொழுவார்கள், அந்த குழந்தையை சமைத்துக் கொண்டிருந்த தாய் அந்த இடத்தை விட்டு அகன்ற போது சமையல் செய்வதற்காக மூட்டப்பட்டிருந்த நெருப்பை தொட்டுக்கொண்டு கத்தி கதறி அழும். ஆனால் அந்த அழுகை அவருடைய காதிலே விழாது. இன்னொரு இறைநேசருடைய சம்பவத்தில் பாம்பு கொத்தியது கூட தெரியாமல் தொழுதார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இறைநேசர்களுடைய தொழுகையெல்லாம் பற்றி பேச ஆரம்பித்தால் நமது ஈமான் இன்னும் பலகீனப்பட்டு போயிடும். ஏன்னா நம்ப முடியாது, இப்படி எல்லாம் தொழுக முடியுமா? யாராவது பாம்பு கொத்தி அந்த வேதனை இல்லாமல் யாராவது தொழுக முடியுமா? செய்தன அழிவுளோ அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்றில் வரும், ஒரு போருக்கு சென்று விட்டு வருவார்கள், தொடையில அம்பு குத்தி இருக்கும், எடுக்க முடியாது, வலி அதிகமாக இருக்கும், வேதனை அதிகமாக இருக்கும். தொழ நேரம் வரும், தொழுவார்கள், சஹாபாக்கள் எடுப்பார்கள், எப்பொழுது எடுத்தீர்கள் என்று கேட்பார்கள். எடுத்தது தெரியாதா? உடம்பில் குத்தி மாற்றி வேதனையை கொடுத்து கொண்டிருந்த ஒரு அம்பு தொழுகையின் சமயம் எடுக்கப்படும் பொழுது சஹாபாக்கள் வழிபாடுகளுக்கு அந்த வேதனை இல்லை என்றால், அந்த வேதனையை உணரும் தருணத்தில் அவர்கள் இல்லை என்றால், அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடன் பேசுகிறோம் என்ற உணர்வு அவர்களுக்கு மேலோங்கி இருந்தது என்று அர்த்தம். அல்லாஹ்வோடு நாம் பேசுகிறோம், அல்லாஹ்வை நாம் தொழுகிறோம். என்னை படைத்த இறைவனை அவனோடு நான் சம்பாஷணை செய்யும் இந்த நேரத்தில் வேறு எந்த உணர்வுகளுக்கும் நாம் ஏன் கொடுக்க கூடாது என்பதில உறுதியான எண்ணம் கொண்டிருந்தார்கள் ஒலிமார்கள் சஹாபாக்கள். இபாதத்துகள் நாம் செய்வது மிக குறைவு. அந்த இபாதத்துகளிலேயும் இஹ்லாஸ் இல்லை என்றால் மறுமையில் நாம் எதை கொண்டு நிறுத்த முடியும்? மீசான் தராசு அதிகமாக கணத்தால் தாழ்ந்து விடவில்லை என்றால் எந்த மூமினும் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது, நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த மீசான் தராசை கனமாக்கி கீழே தள்ளுவதற்கு ஏற்ப நம்முடைய இபாதத்துகள் அமைந்திருக்கிறதா? நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளே ஆக குறைவுதான். ஐவேளை தொழுகிறோமே தவிர, தொழுபவர்களை சொல்கிறேன், தொழாதவர்களும் இருக்கலாம், ஐவேளை தொழுகிறோமே தவிர அந்த ஐந்து வேளை தொழுகையை கொண்டு நாம் நம்மை போதுமாக்கிக் கொண்டோம். இது எப்படியாவது என்னை சொர்க்கத்திற்கு கொண்டு சேர்த்து விடும் நாம் நம்புகிறோம். அந்த தொழுகைக்கு மேல ஏதாவது சில நல்ல காரியங்கள் செய்யலாம், அப்பப்ப சதக்காக்கள் செய்யலாம், மற்ற மனிதர்களை பார்க்கும் பொழுது நல்ல உபதேசங்கள் செய்யலாம், குடும்பத்தில் யாராவது சண்டை போட்டுட்டு அவங்களுக்கு மத்தியில நாம் பேசி அவருடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கலாம், நல்ல காரியங்களும் செய்கிறோம், இல்லை என்று மறுக்க முடியாது. ஆனால் எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்தாலும் அது என்னுடைய சொர்க்கத்திற்கு போதும் என்று அம்மா சொல்ல முடியுமா என்றால் இல்லை. அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நியமத்துகளுக்கு ஏற்ப நான் தொழுது விட்டேன், என்னுடைய கடமைகளை நிறைவேற்றி விட்டேன், நிச்சயமாக சொர்க்கத்திற்கு நான் சென்று விடுவேன் என்று எந்த அறியானும் சொல்லிவிடவே முடியாது. எனவே நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் அதில் அதிகமாக மன தூய்மையை சேர்ப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். காலம் காலமாக தொழக்கூடிய எத்தனையோ மக்கள் தொழுகையை ஆரம்பிக்கும் காலகட்டத்தில் எப்படி தொழுகிறார்களோ அதே போல்தான் மௌத்து வரைக்கும் தொழுகிறார்கள். இது ஒரு கவலைக்குரிய செய்தி. நாம் நினைக்கலாம் பரவாயில்லை 20 ஆண்டு காலமாக தொழுதார், மௌத்தாகிற வரைக்கும் தொழுதார், அல்ஹம்துலில்லா, இது ஒரு மேலோட்டமான மகிழ்ச்சி தான். அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து காப்பாற்றக்கூடிய மகிழ்ச்சியா என்றால் அது எப்பொழுது அமையும்? தொழ ஆரம்பித்த காலகட்டத்தில் அவருக்கு இருந்த இரையச்சத்தை விட கடைசி காலகட்டத்தில் அவருடைய தொழுகை மிக அல்லாஹ்வின் பக்கம் அதிகமாக நெருங்கி இருக்கக்கூடியதாக, இரையச்சம் தரக்கூடியதாக இருந்தது என்றால் தான் மிக்க மகிழ்ச்சி நாம் கொள்ள முடியும். வலிமார்களுடைய வரலாறுகள் அதைத்தான் நமக்கு பாடம் படித்து தரப்படுகின்றன. வலிமார்களுடைய தொழுகைகள் நமக்கு சொல்ல வரக்கூடிய படிப்பினையும் அதுதான். எத்தனையோ வலிமார்கள் வாழ்க்கையில அவர்கள் தொழுத தொழுகைகளை போல நாம் ஒரு நாள் தொழுதுமே ஆனால் அதுவே நமக்கு வெற்றி தான். அந்த அளவிற்கு இபாதத் விஷயத்தில ரொம்பவும் அல்லாஹ்விடத்திலே நெருங்கியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அபி லைலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற வழி, அவரை பற்றி மக்கள் பேசிக்குவாங்க, இவர் நஃபிலே தொழுக மாட்டேங்கிறார், ஃபர்ல தொழுகிறார், போயிடுறார்,
நஃபீலே தொழுக மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லி மக்கள் பேசிக்குவாங்க. ஆனால் அவங்க குடும்பத்தார் அவங்கள பற்றி சொல்லும் பொழுது இரவு முழுக்க தூங்கவே மாட்டா தொழுதுகிட்டே இருப்பார் நஃபீல். ஆனால் மக்கள் அவரை பார்க்க வருவார்கள், இரவு நேரங்களிலும் பகல் நேரங்களிலும் மக்கள் வருவார்கள். வரும் பொழுதெல்லாம் அவர் உறங்கிக் கொண்டே தான் இருப்பார். எப்ப பார்த்தாலும் தூங்குறேன் திட்டிட்டே போவாங்களாம். அவங்க குடும்பத்தார் சொல்றாங்க எப்பொழுதுமே இவர் நஃபீல் தொழுவதில் பேரார்வம் உள்ளவர், ரெண்டு நிமிஷம் கிடைச்சா நஃபீல் தொழுக ஆரம்பிச்சிருவார். யாராவது பார்க்க வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா தொழுகையை விட்டுட்டு உடனே படுத்து தூங்குற மாதிரி நடிப்பார். தொழுகையை விட்டுட்டு தூங்குற மாதிரி நடிப்பார். ஏன் இப்படி செய்யறாருன்னு சொன்னா நஃபீல் தொழுகிறாரே இவரை மக்கள் புகழ்ந்துருவாங்களோன்னு அவருக்கு பயம். முகமது இப்னு அஸ்லம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற ஒரு இறைநேசருடைய வரலாற்றில் வருகிறது, அவர்களும் இதே போலத்தான் நஃபீல் தொழுகும் பொழுது யாருமே இருக்கக்கூடாது என்று நினைப்பார்கள். யாருமே இல்லாத இடத்தில் நஃபீல் தொழுவார்கள். அவரை பற்றியும் மக்கள் இதே போல பேசினார்கள். ஜும்மாவுடைய தொழுகையில் மட்டும்தான் இவர் மக்களுக்கு தெரியும்படி தொழுகிறார். மீதி நேரத்தில எல்லாம் 20 வருஷமா இந்த மக்கள் மனுஷனை பார்க்கிறோம், இவர் தொழுகிற மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லி குறை பேச ஆரம்பிச்சார். சில நண்பர்கள் அவர்கிட்டயே வந்து கேட்டாங்க, மக்கள் எல்லாம் உங்களை பத்தி குறை பேசுறாங்க, கேட்க வருத்தமா இருக்கு. இப்ப அவங்க சொன்னாங்க, மக்கள் குறை பேசுவதை பற்றி எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. அல்லாஹ் என்னோடய வைத்திருக்கக்கூடிய 2 மலக்குகள், ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹ் 2 மலக்குகளை படைத்து அவர் செய்யக்கூடிய நன்மை தீமைகளை எழுதுகிறார்களே, அந்த 2 மலக்குகளும் இல்லாத ஒரு இடம் எனக்கு கிடைக்குமானால் அங்க போய் தொழுவேன். நான் தொழுகிறேன், நான் தொழுவது மக்களுக்கு தெரியவில்லை, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதைத்தான் அல்லாஹ் புரிய போகிறார். மக்கள் என்னை பற்றி தவறாக பேசுறாங்க, அதை பற்றி எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நான் இன்னும் எந்த அளவிற்கு ரகசியமாக போய் ஆசைப்படுகிறேன் என்றால், என்னோடய படைக்கப்பட்டிருக்கக்கூடிய 2 மலக்குகள் இல்லாத ஒரு இடம் இருந்து அந்த இடத்தில் தொடக்கூடிய வாய்ப்பை எனக்கு அல்லாஹ் கொடுத்தானா, அந்த தொழுகைதான் இன்னும் ருசியானது. நாங்கள் ஓ உணவுகளிலே நாம் ருசி கண்டு இதைவிட ருசியாக ஏதாவது கிடைக்குமா என்று தேடுவோம். பொதுவாக மனித இயல்பு. வலிமாவுடைய பழக்கம் என்ன? தொழுகையாகட்டும் மற்ற இபாதத்துகளாகட்டும், இந்த இபாதத்தில் இன்னும் ருசி காண்பது எப்படி? நஃபீல் தொழுதோம், மக்கள் இல்லாத இடத்துல தொழுதோம், வீட்டிலே தொழுதோம், வீட்டிலே உள்ளவர்கள் மட்டும் பார்க்கும் நிலையில் தொழுதோம், பிறகு உள்ள அறையில் யாரும் இல்லாத நிலையில் தொழுதோம், யாரும் இல்லாமல் தொழுகும் பொழுதும் வீட்டில் உள்ளவர்களுக்கு தெரியும் அறைக்குள் தொழுகிறார் என்று, இது எல்லாவற்றையும் தாண்டி இன்னும் ருசி காண்பது எப்படி? யாருமே இல்லாத இடத்தில் யாருக்குமே தெரியாத நிலையில அந்த வழிபாடுகள் தொழ ஆரம்பித்தார்கள். அப்படி நஃபீல்களை தொழுது இந்த இபாதத்தில் இஹ்லாஸை சேர்த்தவர்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் இதுதான். நீங்கள் தொழுவது அல்லது வேற இபாதத்துகள் செய்வது குறைவாக இருக்கலாம், தவறில்லை. அல்லாஹ்வை பொறுத்தவரை அதிகமாக யார் செய்கிறார்கள் என்று அல்லாஹ் பார்க்க மாட்டான். அதிகமான இஹ்லாஸோடு யார் செய்கிறார்கள் என்று அல்லாஹ் பார்க்கிறான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஆயிஷா உங்களுடைய கையிலே ஒரே ஒரு பேரித்தம்பழ துண்டு இருக்கக்கூடிய நிலையில் யாராவது வந்து உன்னிடத்தில் யாசகம் கேட்டால் அந்த பேரித்தம்பழ துண்டையாவது கொடுத்திருந்தார், அது யாருடைய பசியையும் நீக்காது. ஒரு அரை பேரித்தம்பழம் ஒரு துண்டு எப்படி பசியை போக்கும்? ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சொல்லுகிறார்கள், இவ்வளவுதான் என்னிடத்தில் இருக்கிறது, இதையும் நீ தருகிறாயா என்று அல்லாஹ் சொல்லிட்டு பார்க்கிறான். அல்லாஹ்விடத்தில் எண்ணிக்கைக்கு முக்கியத்துவம் இல்லை, இஹ்லாஸ் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதுதான் முக்கியம். அதனால் தான் வலிமார்கள் 2 ரக்அத்துகள் தொழுதாலும் யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு பயந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு சந்தர்ப்பத்தில் சஹாபாக்கள் கேட்பார்கள், யா ரசூலுல்லாஹ், அமல்களில் மிக சிறந்த அமலை எனக்கு சொல்லித்தார்கள். ஒரு இபாதத், ஒரு அமல், அந்த அமல் மற்ற எல்லா அமல்களையும் விட சிறந்த அமலாக இருக்க வேண்டும். அந்த அமலை செய்வதனாலேயே நான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டும், அந்த அமலே என்னை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும், அப்படி ஒரு அமல் சொல்லித்தார். எவ்வளவு சிரமமானாலும் பரவாயில்லை, நான் பின்பற்றுவேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொல்லி பில்லைலி வன்னாசு நியாமும், 2 ரக்அத்துகள் மக்கள் எல்லாம் உறங்கக்கூடிய நிலையில் நீ தொழுகிறார். இவர் கேட்கக்கூடிய அமல் எவ்வளவு வெயிட்டா கேட்கிறார், நமது கேள்வியினுடைய ஆழத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இபாதத்து அந்த அமலை செய்தால் சொர்க்கத்துக்கே நான் போயிடணும், நரக எனக்கு ஹராம் ஆயிடணும், அல்லாஹ்வுடைய பொருத்தம் நிச்சயமா கிடைக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட அமல்களை எல்லாம் சொல்லல, இரவு முழுக்க தொழுகை என்று சொல்லவில்லை, மவுத் வரைக்கும் தஹஜ்ஜு தொழுகை என்று சொல்லவில்லை, வேறு பெரும் பெரும் ஜகாத் சதகாக்கள் சொத்தை விட்டுவிடு போற பெரிய பெரிய அமல்களை எல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லல. 2 ரக்அத்
மக்கள் எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ தொழக்கூடிய தொழுகை இரண்டு ரக்காத்தாக இருந்தாலும் நீ தொழுகிறங்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது. யாருக்குமே தெரியக்கூடாது என்பதில் என்ன கருத்து? அது அல்லாஹ்விற்காக என்று மட்டும் அமைய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த தொழுகை அல்லாஹ்விடத்தில் உன்னை கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்னார். எனவே நாம் தொழக்கூடிய தொழுகைகளில் எத்தனையோ குறைபாடுகள் இருக்கலாம். அந்த குறைபாடுகள் நம்மை நரகத்திற்கு கொண்டு செல்லக்கூடாது. நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் மூலமாக நாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று ரசூலுடைய சஃபாத்தை பெற்று சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டுமே தவிர அந்த இபாதத்துகளே நமக்கு எதிரிகளாக அமைந்துவிடக் கூடாது என்பதிலே நாம் அதிகமான கருத்துள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய இபாதத்துகளை நாம் அழகாக்கி கொள்ள வேண்டும். வலிமார்களுடைய வரலாறுகள் முழுக்க நமக்கு அதைத்தான் சொல்லுகின்றன. சஹாபாக்களுடைய இபாதத்துகள் முழுக்க நமக்கு அதைத்தான் சொல்லித் தருகின்றன. நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் அது சாத்தியமா நாம் யோசித்து பார்க்க வேண்டும். என்னால் அது முடியுமா? ஆம், என்ன செய்ய முடியும்? நானும் தான் தொழுகிறேன். எல்லாருக்குமே உள்ள சூழ்நிலை தான். தொழுகிறதுக்கு முன்னாடி எப்படியாவது நல்ல முறையில் வேற எந்த சிந்தனையுமே வராமல் தொழுகிறோம்னு தான் ஆசை. அப்படித்தான் தக்பீரும் கட்டுறோம். ஆனால் தொழுகைக்கு இடையிலேயே ஒரு ரக்காத் இல்லை ரெண்டு ரக்காத் இல்லை மூணு ரக்காத் வரைக்குமோ தாக்கு பிடிக்க முடியும். நாலாவது ரக்காத்தில் சிந்தனை எங்கே இருக்குன்னு தெரியலை. அல்லது சில நேரங்களில் குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும்போது தக்பீர் கட்டும்போது மட்டும்தான் ஞாபகம் வரும், தொழுகிறோம் அப்படிங்கிறது ஞாபகம் வரும். தக்பீர் கட்டின பிறகு அந்த பிரச்சனையை சைத்தான் ஞாபகம் விட்டுறான். அந்த பிரச்சனையை பற்றியே நம்ம யோசிக்கிறோம். கடைசி சலாம் கொடுக்கும் பொழுது அரடா தொழுதுகிட்டு இருக்கோம் ஞாபகம் வரும். இந்த தொழுகைகள் எல்லாம் எவ்வளவு ஆபத்தானது என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்வார். ஃபவைலுல் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கென்று ஒரு நரகத்தை படைத்திருக்கிறேன். தொழுகையாளிகளுக்கென்றே ஒரு நரகம். சொர்க்கம் இருந்தால் பரவாயில்லை, நரகம். எப்படிப்பட்ட தொழுகையாளிகள்? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தங்களுடைய தொழுகைகளிலே பொறுப்போக்காக கவனக்குறைவாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட தொழுகையாளிகளுக்கு என்று வயல் என்று ஒரு நரகம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்போ நாம் நமது தொழுகையை இறைவோட்டு பார்க்க வேண்டும். இந்த தொழுகை என்னை கரை சேர்க்குமா அல்லது என்னை அவிழ்த்து விடுமா, நரகத்தில் தள்ளிவிடுமா? அன்பானவர்களே, நாம் நம்முடைய தொழுகையை அழகாக்கிக் கொள்வதில் அதிகமான முயற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு ஒரு தீர்வும் சொல்கிறார். நம்முடைய தொழுகையை அது நஷ்டமான தொழுகையாக ஆகிவிடக் கூடாது என்பதற்கு பெருமானார் ஒரு உபதேசம் சொல்கிறார்கள். அந்த அபுதல்லாக கண்ணக்க தராகு, தொழுகும் பொழுது நீ அல்லாஹ்வை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தொழுகு. இல்லை, என்னால் அது முடியல. ரெண்டாவது வழி சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபைலம் தக்கும் தராஹு ஃபைன்னஹு யராக, நீ அல்லாஹ்வை நேரடியாக பார்த்து தொழுவது போல தொழுது. முடியவில்லை என்றால் அல்லாஹ் உன்னை பார்க்கிறான் என்று நினைத்தான் தொழுது என்று சொல்கிறார். நான் என்னை படைத்த ரப்போடு பேசுகிறேன் என்ற எண்ணம் உனக்கு தொழுகையில் வேண்டும். அந்த அளவிற்கு உறுதியான சிந்தனை உனக்கு வரவில்லை என்றால் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்றால் நினைத்துக் கொண்டே தொழுது. தக்பீர் கட்டியதில இருந்தே ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் விளங்கும். ஒரு பெரிய அதிகாரிக்கு முன்னால் நாம் அமர்ந்திருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு ஊருடைய கலெக்டர் அல்லது ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி, அவர் முன்னால் அமர்ந்திருக்கிறோம். அவர் பேசுவார் அல்லது நாம் பேசுவோம். எப்படியோ அவரிடத்தில் உட்கார்ந்து இருக்கின்ற அந்த நேரம் வரை கை கால்களை நாம் அனாவசியமான நடவடிக்கைகளிலே செயல்படுத்த மாட்டோம். அமைதியாக உட்கார்ந்திருப்போம், கண்ணியத்தை காப்போம், தேவையில்லாத வார்த்தைகளை பேச மாட்டோம், சிரிக்க மாட்டோம். ஏன்? அந்த சபையில் அப்படி நடந்து கொண்டால்தான் கண்ணியம். அது அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அதிகாரிக்கும் அதுதான் கண்ணியம், நமக்கும் அதுதான் கண்ணியம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தொழுகை முடிகின்ற வரை அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறான் என்று தொழுகுங்கள். தொழுது கொண்டிருக்கிறேன், என்னுடைய வீட்டில் உள்ள குழந்தைகளை பற்றி எனக்கு சிந்தனை வருது. அதாவது அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த நேரத்தில் குழந்தையை பற்றி சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோமே, அந்த எண்ணம் இருந்தால் அதை தடுத்து மீண்டும் நம்முடைய எண்ணத்தை நம்முடைய தொழுகைக்குள் கொண்டு வர முடியும். அதை தொழுது கொண்டே இருப்போம். நம்முடைய கடையை பற்றி சிந்தனை வரும். அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்ற சிந்தனையை நாம் உள்ளே கொண்டு வந்தால் அந்த சிந்தனையிலிருந்து மீண்டும் தப்பித்துக் கொள்வோம். மனிதனுடைய படைப்பை அல்லாஹ் எப்படி படைத்திருக்கிறான் என்றால், எவ்வளவுதான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தாலும் எண்ணம் மாறித்தான் போகும். சாதி வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொல்வது போல தொழுக வேண்டும் என்று ஆசை, அப்படித்தான் நான் தக்பீரும் கட்டுவேன், ஆனால் சலாம் கொடுக்கும் பொழுதுதான் எனக்கு சிந்தனை வருகிறது. இவ்வளவு நேரமாக தொழுது கொண்டிருந்தோமே, ஆனால் எண்ணங்கள் முழுக்க வெளியே சுற்றி கொண்டிருந்தது. இந்த தொழுகையை நினைத்து நான் அழுகிறேன், ரொம்பவும் கவலைப்படுகிறேன் என்றார்.
பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கவலைப்படுகிறாய் அல்லவா, அந்த கவலையாவது உனக்கு இருக்க வேண்டும், அதுதான் ஈமானுடைய கடைசி நிலை என்று சொன்னார். தொழுதே என்னுடைய தொழுகை திருப்தியாக இல்லை என்று நீ கவலைப்படுகிறாய் அல்லவா, அந்த கவலையாவது இடத்துல இருக்க வேண்டும் என்றார். தொழுகையில் உண்மையில் மன ஓர்மையோடு நாம் தொழ ஆரம்பித்து விட்டால் அந்த தொழுகை நமக்கான நேர்வழி மட்டுமல்ல மற்ற மக்களையும் நேர்வழி பெற்றுத்தரும் என்று சொல்கிறார். தபக்காத்துல ஹனாபிலா என்ற கிதாபிலே முகத்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி ஒரு சம்பவம் இடம்பெறுகிறது. இவர்கள் பலஸ்தீனிலே வாழ்கிறார்கள். யகுதி நசாராக்களோடு ஏற்படுகின்ற பிரச்சனையில், பைத்துல் முகத்தஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில சிறையில வைக்கப்படுகிறார்கள். பெரிய ஆபித் சிறையில இருக்கும் பொழுது இரவு நேரத்தில் தொழுகிறார். தொழுகை என்றால் நமல் தொழுகையை போல அல்ல, தக்பீர் கட்டி சூறா ஓத ஆரம்பத்தில் அவர் அழுக ஆரம்பித்து கடைசி வரை அழுகிறார். தொழுக ஆரம்பித்து முடிக்கின்றவரை அழுகிறார். கூட இருந்த சிறைவாசிகள் யகுதிகள் இருக்கிறார்கள், நசாராக்கள் இருக்கிறார்கள், ஏன்னா இந்த மனுஷன் தொழுக ஆரம்பிச்சா மட்டும் இப்படி அழுகிறார். மற்ற நேரங்களில் பேசும்பொழுது சகஜமாக பேசுகிறார், நம்மோடு பேசும்பொழுது நன்றாக பேசுகிறார், கேட்பதற்கெல்லாம் பதில் சொல்கிறார், தொழுவதற்கு நின்றா மட்டும் அழுகிறார் அழுகிறார் அழுகிறார். ஏன் இப்படி அழுவார்? நாட்கள் போக போக அல்லாஹ் அவருடைய தொழுகைக்கு எந்த அளவிற்கு சக்தியை கொடுத்தான் என்றால், எவ்வளவு நசாராக்களெல்லாம் பின்னர் தொழுக ஆரம்பிச்சான். முஸ்லீம் ஆகல, இந்த அளவிற்கு இவர் இமாரத்தில் ருசிகரமாக ஈடுபடுகிறாரு. நாமளும் நின்று பார்ப்போம் என்னதான் கிடைக்குது. நின்றார்கள், தொழுதார்கள், சில நாட்களிலேயே இஸ்லாத்திற்குள் வந்தார். அந்த சிறைவாசிகள் எல்லாம் முஸ்லீம் ஆயிட்டாங்கன்ற செய்தியை கேள்விப்பட்டு அதிகாரிகள் எல்லாம் வந்துட்டாங்க. நீங்க எதுக்குப்பா முஸ்லீமா, நீங்க ரொம்ப தப்பாச்சே, அவர் உங்களை இஸ்லாத்துக்கு கூப்பிட்டாரான்னு கேட்டாங்க. அப்ப அந்த மக்கள் சொன்னாங்க, அவர் எங்களை இஸ்லாத்துக்குள்ள வந்துருங்க, முஸ்லீம் ஆயிருக்கும் கூப்பிடவெல்லாம் இல்லை, அவர் தொழுகுவார் அதில் அழுகுவார், இந்த அளவிற்கு ஆனந்தத்தோடு ஒரு காரியத்தை செய்யறாரே நாங்களும் செஞ்சு பார்த்தோம், கியாமத் நாளை பற்றி ஒரு தடவை அவர் எங்க இடத்துல பேசினார், எங்களுக்கு உண்மை புரிந்தது, இந்த உலகத்தில் இஸ்லாத்தை தவிர வேறு மார்க்கம் இருக்க முடியாது, அல்லாஹ் என்பவன் இருந்தே ஆக வேண்டும் என்பதை அவருடைய தொழுகை மூலமாக புரிந்து கொண்டோம், அதனால் நாங்கள் இஸ்லாத்திற்குள் வந்தோம் என்று அவர் சொல்கிறார். அப்போ நாம் உண்மையில் மன ஓர்மையோடு தொழுபவர்களாக இருந்தால் நம்முடைய தொழுகை மற்றவர்களுடைய ஹிதாயத்திற்கு கூட காரணமாகும். அதனால்தான் இந்த விஷயத்தில் தொழுகைக்குள் வந்ததற்கு பிறகு மனவோர்மையோடு இருக்க வேண்டும் என்பதிலே ஆயிரக்கணக்கான உபதேசங்கள் வழிபாடுகள் மூலமாக சொல்லப்பட்டிருக்கின்றன. வேற எந்த ஒரு இபாதத்திலையுமே இவ்வளவு மனவோர்மையோடு இருக்கணுங்கிறது வலியுறுத்தப்படலை, தொழுகையில மட்டும்தான் இந்த அளவிற்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கொல்லனுடைய சம்பவம் ஒரு கிதாபில் இடம்பெறும். ஒரு கொல்லன் தன்னுடைய இரும்பு பட்டறைக்கு அருகாமையிலே ஒரு நாய் வளர்த்து வந்தான். அந்த நாயோட பழக்கம் என்னன்னா, பற்றையில இரும்பு அடிக்கிறதுக்காக நெருப்புல வாட்டி எடுத்தது பிறகு அடிப்பான். அது எந்த அளவிற்கு சத்தம் தாங்க முடியாத சத்தமாக இருக்கு நமக்கு தெரியும், இரும்பு போட்டு அடிப்பான். ஆனா அந்த நாய் பக்கத்துல படுத்து தூங்கும், எந்திரிக்கவே இருக்காது, தூக்கம் கலையாது, அவ்வளவு வாட்டி அடிப்பான் தூக்கம் கலையாது. ஆனா அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு எலும்பு தூக்கி போடுவான். அந்த நாய்க்காக வேண்டி சாப்பிட்டு முடிச்சு விட்டு எலும்பு மீதி தூக்கி போடுவான். அந்த நாய் உடனே முடிச்சு இந்த எலும்பு தேடி வந்துடும். ரொம்ப நாளாக பார்த்தான், இரும்பு பற்ற வச்சிருக்கிறோம், இரும்பை போட்டு அடி அடி நடிக்கிறோம், நல்லா நிம்மதியாக தூங்குது, ஆனால் அந்த எலும்பு தூக்கி போட்டு அந்த சத்தத்தை கேட்டு முழிக்கிது. அப்போ அந்த நாயை பார்த்து ஒரு கவிதை படிப்பார், யா அதீமல் ஹயா, வெக்கம் கெட்ட நாயே, இவ்வளோ பெரிய இரும்புகளை எல்லாம் நான் அடிக்கிறேன், அப்பொழுதெல்லாம் முழிக்கவில்லை, ஆனால் எலும்பு துண்டை போட்டவன் முழிக்கிறாயே என்று சொல்லிவிட்டு அவரே நமக்கு ஒரு படிப்பினை தெரிகிறார். நாய் இடத்துல ஒரு பத்து நற்குணங்கள் உண்டு, மனித இடத்துல கூட வராது. அந்த பத்து நற்குணங்களில் ஒன்று என்னவென்றால், என்னுடைய நோக்கம் எதுவோ அதில் மிகச்சரியா இருக்குமா, நாய் இரும்பு பற்றையில அடிச்சப்ப அது தூக்கம் கலையில என்னண்டா, அது எண்ணத்திலே மிக உறுதியாக பதிந்து வைத்திருக்கிறது, எலும்புதான் நமக்கு தேவை, அந்த சத்தம் வந்தா மட்டும்தான் நாம எந்திரிக்கணும். நாய் இடத்துல உள்ள சிறப்பு குணத்தை அவர் அந்த கிதாபில விவரித்து எழுதுகிறார். எதற்காக சொல்கிறேன் என்றால், தொழுகைக்குள் வந்து விட்டால் நமக்கு நோக்கம் அல்லாஹ்வாக மட்டும்தான் இருக்க வேண்டும், அதை தவிர வேறு என்ன நடந்தாலும் அது நமக்கு தெரியக்கூடாது. மன ஓர்மை இல்லாத தொழுகை என்பது ஆபத்தை உண்டாக்கும் என்பதை நாம் அறிந்து கொண்ட பிறகு நம்முடைய இபாதத்துகள் விஷயத்திலே அதிகமாக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய உள்ளத்திலே அழுக்குகள் நிறைந்திருந்தால் மன ஓர்மை சிதறும் என்கிறார்கள் நம்முடைய இறைவேசர்கள். உள்ளத்தில் அழுக்கு என்றால் என்ன? உலக ஆசைகள் அல்லது வேறு சிந்தனைகள் உள்ளத்தில் நாம் நிரப்பி வைத்துக் கொண்ட பிறகு நம்முடைய உள்ளம் முழுமையாக நிரம்பி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில்
அல்லாஹ்வுடைய பயத்தையும் நம்ம போட்டோம்னா உள்ள போகாது. ஒரு பாத்திரம் ஏதோ ஒன்று உள்ள போட்டு வச்சிருக்கிறோம் பொருள் எல்லாம், அதுக்கு மேலே வேற ஒரு பொருளை வச்சோம்னா நிற்க அது கீழே விழுந்துடும். ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருளை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது. ஏற்கனவே நான் உள்ளே வைத்திருக்கக்கூடிய வஸ்துவால் அந்த பாத்திரம் நிரம்பி போயிருக்கிறது. இப்ப என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய அச்சத்தை உள்ளமின் பாத்திரத்திலே வைப்பதற்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த உலக அழுக்குகளை நீக்கி வெளியே எடுக்கணும். அதனால்தான் இறை நேசர்கள், இந்த தொழுகையை நீங்கள் ஆயுதமாக பயன்படுத்துங்கள். இந்த தொழுகையில நீங்கள் மன ஓர்மையை விட்டு விடாதீர்கள். எந்த சேகரத்தில் நீங்கள் பேசினாலும் அவர்கள் சொல்லக்கூடிய முதல் வாசகம் இதுதான், இபாதத் விஷயத்தில் மன ஓர்மையோடு மக்களோடு சேர்ந்திருங்க. நல்ல மக்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய தொடர்பு தான் உங்களுடைய உள்ளத்தை மிக சுலபமாக சுத்தமாக்கி வைக்க உதவும். அதனாலதான் கூட்டுதுவா ஓதனை தொழுக முடிச்சுட்டு ஒவ்வொரு தடவையும் ஆமீன் நம்ம சொல்றோம். நீங்க லாஜிக்கா யோசிச்சு பார்த்தா, இப்ப இமாம் துவா கேக்குறாங்க, அல்லாஹ் ஒருத்தர் யாரெல்லாம் எங்களுடைய பாவங்களை மன்னித்திரு. இப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து ஆமீன் சொல்றோம். ஆமீன் ஏன் சொல்லணும்? சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சிருந்தாலும் அல்லாஹுக்கு தெரியணுமே. ஆமீன் என்றால் என்ன அர்த்தம்? யாரெல்லாம் நீ ஏற்றுக்கொள் அப்படின்னு அர்த்தம். இந்த துவாவை நீ ஏற்றுக்கொள் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னாலே ஏற்றுக்கொண்டாலே அர்த்தம். எனக்கு 10,000 ரூபாய் கடன் கொடுங்க நான் கேட்கிறேன். 10,000 ரூபாய் கடன் கொடுங்கன்னு கேட்டாலே நீங்க ஒன்றும் தரணும் இல்லை இல்லைன்னு சொல்லணும். 10,000 ரூபாய் எனக்கு கொடுங்க, நான் சொன்ன இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்க, பின்னாடி ஒரு வாசகம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நம்ம துவா கேட்கும் பொழுது அல்லாஹ் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு இந்த துவாவை நீ ஏற்றுக்கொள் என்பதையும் சொல்கிறோம். என்ன காரணம்? வழிபாடுகள் நமக்கு எழுதி தருகிறார்கள், நாம் துஆ செய்ய இன்னொரு ஒரு ஆமீன் சொல்வது என்பது நமது உள்ளங்களில் ஒருங்கிணைப்பதற்காக அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. தொழுகையில ஜமாதியா கடமையாக்கப்பட்டுச்சு. அல்லாஹ் தாலா இப்படி சொல்லி இருக்கலாம், ஒவ்வொரு நாளும் 5 பேரை தொழுக கடமை, நீங்க தொழுதுருங்க. தொழுதுட்டு விட்டுருக்க அல்லாஹ் தாலா. ஏன் அல்லாஹ் தாலா ஜமாத்தை கடமையாக்குகிறான்? பள்ளிக்கு வாருங்கள், ஜமாத்தோடு தொழுகுங்கள். ஜமா தொழுகை தவறி போட்டுட்டா தனியா தொழுவோம், அது வேற. ஜமாத்தோடு ஏன் தொழுக வேண்டும்? ஜமாத்தோடு தொழுகுவதுதான் நம்முடைய உள்ளங்களை ஒருங்கிணைக்கும். ஜமாத்திற்கு வந்த பிறகும் அனைவரும் ஒரே போல சஃபில நில்லுங்கள். ஏன் அல்லாஹ் சொன்னா ஒரு 5 பேர் ஃபர்ஸ்ட் சஃபில நிப்போம், ஒரு 5 பேர் ரெண்டாவது சஃபில நிப்போம். இமாம் ருக்குக்கு போயிட்டாரு, கடைசி சஃபில இருந்து வர்றதுக்குள்ள இமாம் நிமிந்துருவாரு, ரக்காத்து கிடைக்காது, கடைசி சஃபில இருந்து கக்கீர் கட்டிக்கலாமே. ஆனா அல்லாஹ் அப்படி அனுமதிக்கல. மஸ்ஜிதிற்குள் வருவதை கட்டாயமாக்கிய அல்லாஹ், ஜமாத்தோடு தொழுவதை கட்டாயமாக்கிய அல்லாஹ், வரிசையாக நிற்க வேண்டும் என்பதை கட்டாயமாக்கிய அல்லாஹ், ஒரு சஃபை பரிபூர்ணப்படுத்திய பிறகுதான் நீங்கள் ரெண்டாவது சஃபுக்கு போகணும்னு சொல்றான். என்ன காரணம்? சிராத்தில் உள்ள எல்லா விவாதத்துகளுமே உள்ளங்களை ஒருங்கிணைப்பதற்காக அமைய பெற்றவை. உள்ளங்களை நாம் ஒருங்கிணைக்கும் பொழுதுதான் நம்முடைய உள்ளம் அழுக்குகளிலிருந்து சுத்தம் பெறும். நம்முடைய உள்ளம் அழுக்குகளிலிருந்து சுத்தம் பெற்றால்தான் நம்முடைய தொழுகை அல்லாஹ் சொல்லக்கூடிய தொழுகையாக, ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய தொழுகையாக, வழிபாடுகள் தொழுத தொழுகையாக ஆகும். அந்த தொழுகையை தான் நமக்கு வெற்றி கொடுக்கும். எனவே நம்முடைய தொழுகை மற்றும் உள்ள எல்லா இபாதத்துகளிலேயும் அல்லாஹ்வுடைய சிந்தனையை பரிபூர்ணமாக நிரப்பி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற இபாதத்துகளாக செய்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். வாழ்விலே குறைந்த அமல்கள் செய்தாலும் அதை அல்லாஹ்விற்காக செய்யக்கூடிய நன்மக்களில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக.